ஏன் கடையை விட்டு காலங்கத்தில் எல்லாரும் இங்கே வந்து நிற்கிறீங்க? என்ன விஷயம்? இந்த தடவை தீபாவளிக்கு ராணி மேடம் கொடுத்த ஐடியாவால் வியாபாரம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதான் தெரியுமே, மேல சொல்லுங்க. இல்லை பத்து சார், இந்த தடவை தீபாவளி போனஸ் எப்பவும் கொடுக்குற மாதிரி ஒரு மாதம் சம்பளம் தான் கொடுத்துருக்கீங்க. ஆமாப்பா, எப்பவும் அப்படிதானே கொடுக்கறது? இந்த தடவை வியாபாரம் அதிகங்கய்யா, அதுக்காக ராத்திரி பகல் பார்க்காம நாங்க எல்லாரும் வேலை செஞ்சிருக்கோங்கய்யா. அதுக்காக தானே மேனேஜர் எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு டபுள் சம்பளம் போட்டிருக்கோம். டி நகர், கோயம்பேடு, அண்ணா நகர், மயிலாப்பூர் பிரான்ச்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் 1.5 மாசம் சம்பளம் கொடுத்துருக்கீங்க சார். இங்க பாருங்க, அங்கெல்லாம் தீபாவளி சேல்ஸ் அதிகமா இருந்துச்சு, அதனால கொடுத்தோம். ஏன்பா, இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே கொடுத்தோம். அதானே, இங்க வந்து கோஷம் போட்டு நின்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் ஒன்னா பாருங்க சார், எதுக்கு எடுத்தாலும் பாரபட்சம் பாக்காதீங்க சார். அதானே, கடைங்களுக்குலாம் புது வண்டி, கண்ணாடி, ஷோகேஸ்னு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கிட்டே இருக்காங்க. நம்மளதெல்லாம் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்கு. என்ன என் வாய்க்கு வந்து பேசிக்கிட்டு இருக்க? அதானே தெய்வநாயக ஐயா, நம்ம எல்லாரையும் ஒன்னாதானயா பாக்குறாரு, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு என்னையா தெரியும்? நீ பாட்டுக்கு கடையே கதின் கடந்தா வெளியில நடக்கிறதுல உனக்கு எப்படியா தெரியும்? பத்து சார் படிச்சவங்களுக்கும் மெயின் பிரான்ச்ல இருக்கிறவங்களுக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காரு. சுந்தரம், வார்த்தையை அளந்து பேசு. இவர் கேக்குறதுல என்ன சார் தப்பு இருக்கு? நீங்க எங்க பிரான்ச்சுக்கு மாசத்துல ஒரு தடவை வந்திருக்கீங்களா? யோ, அவர் 3 மாசத்துக்கு ஒரு தடவை கூட வந்தது இல்ல. ஏய், என்ன மட்டுமரியாதை இல்லாம ஆளாளு பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல எல்லாரும் வெளியில் போங்க. கலைஞ்சு போயிருக்க, என்ன பண்ணு எனக்கே தெரியாது. நான் சும்மா பிரச்சனை பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். இவங்க சூப்பரான பாயிண்ட் எல்லாம் வச்சு பிரச்சனை பண்றாங்க. மாமா கொடுத்த காசுக்கு தான் அவங்க விசுவாசமா இல்ல. அட்லீஸ்ட் நீங்க கொடுத்த காசுக்காவது விசுவாசமா இருக்கட்டும். கொஞ்சம் அதுக்காக தாடிகாரன் கீழே போய் சண்டையை நிப்பாட்டினாலே நமக்கு பெரிய வெற்றி தான். சமாதானப்படுத்துப்பா. என்னப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, நீ அமைதியா இருக்க? உங்களுக்கே தெரியும் தாத்தா, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. நானா இதுல தலையிடுவேன்? இதெல்லாம் உங்க பிரச்சனை. ஒரு புள்ள என்ன
தாத்தாவா இல்ல தாத்தா? இந்தாங்க தாத்தா, தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, இந்தாங்க குடிங்க. தாத்தா ஒண்ணுல ஒண்ணுல தாத்தா, இதெல்லாம் நிஜம் இல்ல. தாடிகாரன கம்பெனில உட்கார வைக்கிறதுக்காக நான் பண்ண ஏற்பாடு தான். என்னமா சொல்ற அப்பா? என்னப்பா? இல்ல இல்ல இல்லப்பா, ஒண்ணும் இல்ல. நான் அவங்கள சமாதான பத்தி அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன். போதும், உங்களால தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவரு நல்லா ஆகி வந்ததும் நான் அவர் அண்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்றேன். இப்ப நீங்க எல்லாரும் கிளம்புங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. கொஞ்சம் அமைதியா இருங்க. அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா ராணி, அப்பா கொஞ்சம் உள்ள கூட்டு போமா. போங்கப்பா. வாங்க தாத்தா, வாங்க. நீங்க பாத்து தண்ணி கொண்டாட்டா. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். உன்னைக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லம்மா. ஏம்மா இத என்கிட்ட முன்னாடியே சொல்ல மாட்டியா? தாத்தா சொன்னா இந்த த்ரில் இருந்திருக்குமா? அடப்பாமா, த்ரில் இருந்தது என்ன பிரயோஜனம்? யாருக்காக பண்ணமோ அவனே கண்டுக்காம போயிட்டானே. ஏம்மா ராணி, இந்த பிரச்சனையே சரி செய்ய வராதவன் எப்படிமா நாளைக்கு கடையோட பொறுப்பு எடுத்து நடத்துவான்? தாத்தா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த தாடிகாரனை அஞ்சலி சுவிட்ச்ல உட்கார வச்சு மேனேஜர் சேர்ல உட்கார வைக்கிறான். அட போமா, அது மேனேஜர் சேர் இல்லம்மா, மேனேஜிங் டைரக்டர், எம்டி. அதான் எம்டி. அந்த எம்டி ஆக்கி பொம்மி அக்காவோட ஆசைய நிறைவேத்தி காட்டுறேன் தாத்தா. இது என் சபதம் தாத்தா. இன்னைக்கு நடந்த பிரச்சனை தான் நாம ராணி கிட்ட இருந்து எல்லா கடையையும் கைப்பற்றதுக்கான முதல் அடி. ஆமாமா, சும்மா நடந்த பிரச்சனைக்கே தாத்தா நெஞ்ச பிடிச்சிட்டாரு. இதே இந்த பிரச்சனை உண்மையா இருந்தா? அத்தை, நீங்க பிரச்சனை பண்ண சொன்ன ஆளுங்க ராணி போய் சொன்னதும் பேசாம போயிட்டாங்களே. அத விடுத்தாமண்ணா, நான் நாலு கடையில இருந்து வந்துதான் பிரச்சனை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஆனா நம்ம ஆளுங்க மொத்த கடையில இருந்து வந்திருக்காங்க. என்னடா, நாலு கடையில இருந்து பிரச்சனை பண்ண சொன்னா ஒண்ணு தெருமா? இப்போ இங்க நடந்த பிரச்சனை நீங்க சொல்லி நடக்கல, நான் சொல்லி நடந்துச்சு. நீங்க போட்ட ஐடியாவை நடுவுல பூந்து நான் பெருசு பண்ணிட்டேன், புரியல? அதான் இந்த ராணியோட மாஸ்டர் பிளான். இது நான் தாடிகாரன அஞ்சலி சுவிட்சுக்கு முதலாளியா உட்கார வைக்கிறதுக்கான புள்ளையார் சுழி. அவங்க ஆண்டி அந்த எம்டி சீட்ல உட்காந்துட்டானா, அஞ்சலி சுவீட்ஸ் தான் தமிழ்நாடு முழுக்க நம்பர் ஒன் சுவீட்ஸ் கடையா இருக்கும். அதுக்கப்புறம் அம்மாவும் புள்ளியும் தலகீழா நின்னாலும் அதுல இருந்து ஒரு பைசாவை கூட ஆட்டிய போட முடியாது. என்ன திமிரா, என்னையும் என் பையனையும் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அதான இங்க பாரு, உன் கையில அதிகாரம் இருக்குன்னு கண்டதையும் பேசாத, அதுக்கப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். வாய மூடு. இந்த உத்தார விடுற வேலையெல்லாம் இந்த ராணி ஆண்ட வானா.
அம்மா, நான் பொதுவா சொன்னத எதுக்காக உங்களுக்குன்னு எத்து மாட்டீங்க? ஏய், என்ன வாய் நீளுது? இந்த பாரு, உங்களாலாம் அச்சு அச்சு பேசி பேசி எனக்கு ரொம்ப போர் அச்சு போச்சு. அதனால ஸ்ட்ரைட்டா நான் காரியத்துல இறங்கிற போறேன். வெயிட் அண்ட் வாட் ச். என்னமாவா உன் முன்னாடி இந்த அளவுக்கு பேசிட்டு போறான்னு பேசாம சும்மா நிக்கிற? அவளை கோவத்துல அடிக்கிறதுல ஒரு மேட்டரே இல்லடா. அவளோட டிக்கர் அடியில அவ திரும்ப எந்திரிக்கவே கூடாது. அத்தை, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அவ பொம்மியோட ஆசையை நானு எல்லார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது கூட எதுக்காக தான் இருக்குமோ? கரெக்டா மன்னா, பொம்மியோட ஆசையே சித்தார்த்த அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கு எம்டி ஆக்கறதுதான் போல இருக்கு. இல்ல, நினைச்சது இந்த ஜென்மத்துல நடக்கக்கூடாது. இதுக்கு முதல் வேலையா சித்தார்த்த இந்த வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த நாட்டை விட்டே கலப்பணம். ஆமா அத்த, அதுக்கான வழியை சீக்கிரமாவே பாக்கணும். எஸ் சார். ஓகே சார். Mr. Siddharth, you can go inside. Thank you. Good morning, sir. Good morning. உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் சித்தார்த். நான் ஒரு சிவில் இன்ஜினியர். உங்க பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லுங்க. கண்டிப்பா சார், எங்களோடது பெரிய கூட்டு குடும்பம். என் தாத்தாவும் என் அப்பாவும் தான் எங்க ஸ்வீட் பிசினஸ் பாத்துக்கிறாங்க. அஞ்சலி ஸ்வீட்ஸ் சென்னை முழுக்க 25 பிரான்சஸ் இருக்கு சார். நீங்க உங்க குடும்ப தொழில பார்க்காம எதுக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க? எங்க பிசினஸ்ல எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை. நான் படிச்சது சிவில் இன்ஜினியர். கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில தான் என்னோட தனித்திறமைய என்னால காட்ட முடியுங்கிறது என்னோட கருத்து. உங்களோட திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லுங்க. என்னோட முதல் மனைவி இறந்ததுனால எனக்கு இப்பதான் ரெண்டாவது திருமணம் ஆச்சு. எனக்கு குழந்தைங்க கிடையாது. உங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கிறதா சொல்றீங்க? நீங்க வெளிநாடு போறதுக்கு உங்க மனைவி ஒத்துக்கிட்டாங்களா சார்? இதுல என் மனைவியோட சம்மதம் இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், இங்க இருந்து போறவங்க எல்லாம் அங்க போய் அந்த நாட்டு குடிமகனா இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அந்த நாட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்காக தான் உங்க மனைவியோட சம்மதம் தேவைன்னு சொல்றோம் சார். அப்படி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா சார்? இதை நாங்க ரூல்ஸா சொல்லல, இந்திய நாட்டோட நலனுக்காக தான் சொல்றோம். உங்களுக்கு இங்க எந்தவித பிடிப்பும் இல்லைன்னா ஏற்கனவே சார் சொன்ன மாதிரி அங்க போய் அந்த நாட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிடுறாங்க. அதனால எங்க நாட்டோட பேர் கெட்டு போயிடுது. அதனாலதான் நாங்க இந்த மாதிரி விஷயத்த முன் வைக்கிறோம். ஆமா சார், உங்க மனைவி நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு அனுமதிச்சா நாங்க உங்களுக்கு தாராளமா அனுமதி தரோம். நீங்க உங்க மனைவிய நாளைக்கு இங்க கூட்டிட்டு வாங்க. நாங்க அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்போம். அவங்க சொல்ற பதில் எங்களுக்கு திருப்தியா இருந்துச்சுன்னா நாங்க நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கு அனுமதி தரோம். சார், என்னோட மனைவி படிக்காதவங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, புரிஞ்சிக்கவும் முடியாது. சார், இது எங்க பிரச்சனை? நாங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சு உங்க மனைவி என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கிறோம். சார், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எங்களை மன்னிச்சிருங்க சித்தார்த். சாரி சார், நீங்க கிளம்பலாம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. அவங்க ஏன் கூட்டிட்டு வர சொல்றாங்கன்னு தெரியலையே.
இவ ஏற்கனவே என்ன வெளிநாட்டுக்கு போக விடாம பண்ணணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறா. இவளை என்னன்னு சொல்லி கூட்டிட்டு போறது? அதுவும் இல்லாம நாளைக்கு அங்க போய் ஏதாச்சும் உளறிட்டானா என்ன பண்றது? இவ்வளவுதான் போய் ஏ ஃப்ராடு, சாப்பிட்டியா? நான் கேட்ட சாப்பிட்டியான்னு கேட்டேன். இந்த வீட்டுக்கு நான் வந்த இத்தனை மாசத்துல நீ என்ன இப்படி கேட்டதே இல்லையா? அதான் கார்ல ஏதாவது மாத்தி கீத்தி வந்துச்சான்னு பார்த்தேன். நான் வெளிநாட்டுக்கு போக போறேன்ல, இருக்கிற கொஞ்ச நாளைக்கே உன்னை திட்டாம இருக்கலான் தான். ஓ அப்படியா? ஆனா நீதான் வெளிநாட்டுக்கே போக போறது இல்லையே. இங்க பாத்தியா, நீ என்ன சொன்னாலும் எனக்கு கோபமே வரல பாத்தியா? ஏன்னா நீ தெரியாம பேசுற. என்னது இந்த தாடிகாரன், எப்ப பார்த்தாலும் நாக்குல தேள் கொடுக்க வச்சு நான் மாதிரி குத்தினே இருப்பான். இனி என்னமோ தேன தடவுன போல பேசினிருக்கானே. என்னத்துக்கு இவன் அன்றாயிரோட அங்கேயும் இங்கேயும் அழிஞ்சுன்னு இருக்கான்னு புரியலையே. என்ன யோசிக்கிற? என்ன யோசிக்கிற? இல்லையா, நான் காண்றது கனவா இல்ல நிஜமானே புரியல. எனக்கு இல்ல. என்னது? ஐயா கிள்ளியா? நெசந்தா, ஆமா, நீ எந்த நாட்டுக்கு போறதா சொன்ன? கனடா. அந்த ஊர் எப்படி இருக்கும் தெரியுமா? பண்றதெல்லாம் பார்த்தா சரிப்படலையே. நமக்கு ஏதோ பெருசா குழி தோன்ற மாதிரி சந்தேகமா இருக்குதே. அங்க ஒவ்வொரு இடமும் அப்படி இருக்கும். அப்படியா? அதெல்லாம் பாக்குற குடுப்பனாதான் எனக்கு இல்லையே. ஆமா ராணி, அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அப்படின்னா? அது நிறைய விதிமுறைகள் இருக்குன்னு சொன்னேன். ஓ அப்படியா? அண்ணா, நீ சொன்னதை கேட்க சொல்ல அந்த ஊரை பார்க்கணும்னு ஆசையா இருக்குதியா? என்ன பண்றது, என்னால் தான் போவே முடியாது. சரி, நீயே வருத்தப்படுற. அந்த ஊருக்கு தானே உன்னால போக முடியாது. ஆனா அந்த ஊரோட ஆபீஸ் இங்கதான் இருக்கு. நாளைக்கு நான் டிக்கெட் விஷயமா அங்க போறேன், உன்னையும் கூட்டிட்டு போட்டா? அப்படியாயா? அப்ப நானும் வரலாமா? ஆமா, அங்க இருக்க எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அத மட்டும் நீ பார்த்து பயப்பட கூடாது, சரியா? நான் நீ என் கூட இருக்கறல, நான் என்னத்துக்கு பயப்பட போறேன்? சரி சரி, நீ போய் சீக்கிரம் தூங்க. நாளைக்கு காலையிலே கிளம்பணும். எப்பவும் போல நீ சூப்பரா ரெடி ஆகணும். குட், படுத்துக்க, தூங்க. இந்த மரமடி இப்படி ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. நான் சொல்றதை அப்படியே நம்பிட்டாளே. தாடிகாரன் நம்மள வச்சு இன்னமும் பிளான் பண்றான், அது மட்டும் நல்லா புரியுது. நாளைக்கு அங்க என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் போய் பார்க்கலாம். ஹலோ சார். ஓகே சார். மிஸ்டர் சித்தார்த், யூ கேன் கோ நவ். ஓகே, இங்கே பாரு, நீ இங்கேயே இரு, நான் உள்ளே போயிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சும்மா ஆட்டிட்டு உட்காந்துருக்காத. Oh, really? Sir, you leave a sanction? Good morning, sir. Good morning. Yeah, morning. Sir, நான் என் வைஃபை கூட்டிட்டு வந்திருக்கேன். உள்ளே கூட்டிட்டு வருவா? கண்டிப்பாக கூட்டிட்டு வாங்க சித்தார்த். Thank you, sir. All right. ராணி, இங்க பாரு, அவங்க உங்ககிட்ட சில கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க, அதுக்கு நீ பதில் சொல்லணும். ஓகேயா?
யோ, அவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க, என் வாயில தமிழே வராது. எப்படி அவங்க சொல்றது எனக்கு புரியும், நான் சொல்றது அவங்களுக்கு புரியும்? இங்க பாரு, புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன்ல. அவங்க கேக்குற கேள்விய உன்கிட்ட சொல்றேன், நீ சொல்ற பதில நான் அவங்க கிட்ட சொல்றேன், சரியா? ஓ, புரோக்கர் மாதிரியா? சரியா, கோபப்படாத. நீ என்னத்த சொல்றியோ அதே கேட்டு நாங்க உள்ள சொல்லிடுறேன், சரியா? வந்து தொலை, எல்லாம் என் நேரம். இந்த அட்ரஸ் சாப்பிட்டு பாருங்க சார், சமையா இருக்கும்.